நான் டெய்லர் வேலை, ஏசி ரூமு, 30,000 சம்பளம்னா இந்த இடத்துல கொண்டாந்து இறக்கிறீங்களே, எங்கண்ணா காலையில் கொண்டு விடுவீங்களான்னு கண்டிப்போட கேட்குறேன். பேசாமல் இருக்கணும். நீ வந்திருக்க வேலை அடிமைக்கிற வேலை தான் வந்திருக்க. தப்பிச்சு போகணுன்னோ எதையாவது சண்டை பிடிக்கணுன்னோ நீ கதறினாலும் இங்கே எதுவுமே நடக்காது. 10,000 மேலே தமிழர்கள் இப்படி தான் ஒவ்வொரு காட்டில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் ஏமாற்றப்பட்டு தான் வரான். ஏஜென்ட் சொல்கிறதுல ஒன்றுமே உண்மை இல்லை தான். அமைதியாக இருந்தால் உயிரோடு ஊருக்கு போகலாம், இல்லைன்னா அடித்தே கொண்டுருவான்றான். நைட்டு பூரா அழுதுகிட்டு கண்ணீரோடு அப்படியே ராமடியும் தூக்கமே இல்லை. 12:00, 1 மணி, 2 மணி வரலும் படுத்துட்டு தூங்குறோம். காலையில் வருவாங்கன்னு சொல்லிட்டு வண்டியை கூப்பிட்டு போயிட்டார். தனிமையில் ஆட்டோட தான் படுத்துருக்கு. கையில் ஒரு கைலி சட்டை தான் கொண்டு போனோம், அதோட படுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில் ஏஞ்சி வந்தால் அந்த உடனே ஒரு பண்ணு பெருசாக, ஒரு தம்மீஸ் நாங்கள் உள்ளதை சாப்பிட்றதுக்கு கட் பண்ணு, அந்த பண்ணு காயாது. காலையிலையும் சாயந்தரமும் வச்சுக்கிட்டு அதான் சாப்பிடணும். காலையும் மதியானம் 3 வேளையுமே இல்லைன்னா சோறுக்கு பதிலாக அதான், அது மட்டும்தான். பண்ணு தான் பெருசாக இருக்கும்.